फ्रेंड्स वेलकम टू मी माय चैनल இன்னைக்கு நாம லிஜர் பட்டி பேச போறோம் லிஜர் பட்டி சொல்றதுக்கு முன்னாடி மேதகு படம் பிஎஸ் வேல்யூ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படத்தை பாருங்க நம்ம தமிழில வளர்றாரு டேட் அங்கிள் அழகா சொல்லிக்க அந்த அங்கிளுக்கு ஒரு பிக் சல்யூட் அங்கிள் தேங்க்ஸ் லிஜர்ல வந்து ஒரு பாம்புடைய close distance இதோட ancestor 7 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சாங்க அவங்கள டைனோசர் இப்போ நம்ம பார்க்கற லிசர்ட் எல்லாம் பழைய காலத்து டைனோசரிய சின்ன உருவம் சில லிசர்ட் பேரை சொல்றேன் நீங்க எல்லாரும் பார்த்திருந்தா சொல்லுங்க இகோனா கேமலியோன் கெக்கோ கிலா மான்ஸ்டர் சின்ன பல்லி ஜெராக்கோ பல்லி பெரிய பல்லி கொமோடோ டிராகன் இந்த பல்லிங்க குளிர் ரத்த பிராணிங்க அப்படின்னா கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் இந்த லிஜோஸ்துங்க பூச்சிங்கள்லாம் சாப்பிடும் சில்லுது வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடும் இகோனா வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடும் நம்ம வீட்டில் இருக்க பல்லிங்க பூச்சிங்கள்லாம் சாப்பிடும் அதனால பூச்சி தொந்தரவே இருக்காது இனி பலிய பார்த்தா பயப்படாதீங்க சில பல்லிங்க நல்லா இருக்கும் சில பல்லிங்க நிறைய பாய்சன் இருக்கும் அந்த பாய்சன் பெரிய பஃபலோ கூட கொன்னும் கொன்னு அந்த பஃபலோவே சில பல்லிங்க சாப்பிடும் அது பக்கத்துல வர இந்த பலி தான் இந்த கொமோடோ டிராகன் ஹியூமன்ஸ் கூட அட்டாக் பண்ணிக்கிறது அதோட எச்சில் பயங்கர பாய்சன் பொதுவா பலிக்கு சின்ன தலை சின்ன கழுத்து பெரிய உடம்பு வால் இருக்கும் பலிங்க எனிமிஸ்கிட்டேருந்து எஸ்கேப்பாக இருக்கு அதை வாழை அதுவே கட் பண்ணிடும் சில பல்லிக்கு ஆயிலஸ் இருக்காது சில பல்லிங்க பாம்பு மாடி கால் கூட இருக்காது எக்ஸாம்பிள் செல்டோபுசிக் அப்படின்ற பலி தான் இப்போ ஆடு இருக்கிறதுக்கு ஃபேன்ஸ் பலிங்க சூடான இடத்துல தான் இருக்கும் பொதுவாக லிசர்ட்டுக்கு காது மரம் இருக்காது ஷேமியோன் பாட்டிக்கிறீங்களா இங்க இருக்கு பாருங்க இதுதான் கலர் மாட்டிட்டே இருக்கும் தமிழில் இது பேர் பச்சோண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஓனா பார்த்துக்கிறீங்களா அது கூட பலி ஃபேமிலி தான் லிசோட் நாக்கு வச்சு தான் அதோட ஃபுட்டை கண்டுபிடிக்கும் அதை மட்டும் இல்லாமல் அதோட ஒய்ஃப் எனிமிஸ் இது கூட அது நாக்கு வச்சு தான் கண்டுபிடிக்கும் சில பல்லி இனங்கள் அழிஞ்சிட்டு வர்றது இந்த உலகம் நமக்கு வட்ட சொல்ல எல்லா அனிமல்ஸ்க்கும் சொந்தம் அதனால நாம என்ன அனிமல்ஸையும் பாதுகாக்கணும் பள்ளியில டெலஃபோகஸ் அப்படின்ற பள்ளி கடலில் வரும் அது பள்ளியும் நம்மள மாதிரியே பகலில் ஆக்டிவாக இருக்கும் நைட்டில் தூங்கிடும் தூங்கினா கூட அதோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கும் சில பல்லிங்களை வீட்டில் வளர்த்துறாங்க இது நம்ம ஊருக்குற இகுவானா அப்படின்ற பல்லிய நிறைய பேர் வளர்த்துறாங்க நிறைய பர்ஸ்ட்க்கு பாம்புக்கு இந்த ரிசோர்ட் தான் ஃபுட்டு சில பல்லிங்க படுக்கும் அது பேர் ஃப்ளையிங் லிசோர்ட் நம்ம மடத்தில் பள்ளி பார்த்துக்கிறீங்களா அது பயங்கரமாக இருக்கும் கற்பு கழுது கோடு கோடாக இருக்கும் அது மடத்து மாடு அதோட சின்ன மாட்டிக்கும் பள்ளி குடும்பத்தில் நிறைய
டேப்பு அழிஞ்சிட்டே வருது. பாவல ஃபேன்ஸ், நம்மள மாதிரி தான் அதுவும் சில ரிசோர்ட்டு பிளிங் பண்ணாது. பளிங்க செவ்ல தலை கீழே வரும் தெரியுமா? கீழே உழாது. ஏன் தெரியுமா? அது காலில் சின்ன 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 முடிய மாதிரி இருக்கும், அதனால அது நிப்பாக விடுத்தும் கீழே உழாது. பளிங்க முட்டை தான் போடும். அந்த முட்டையிலேருந்து சின்ன சின்ன பன்னிங்க வெளியே வரும். அது பேர் ஹேட்ச்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் குறைஞ்சிரு 20 முட்டைடும். ரிசோர்ட்டுங்க நம்ம மாதிரியே அழும். ஏன்னா அது கண்ணில் அழுக்க வெளியே எடுத்துக்கிறது அழும். பள்ளிங்க நம்மளை கண்டுபிடிக்குமா? அதுக்கு நேம்பு இருக்குமா? அப்படின்னா அதுக்கு நமக்கு இருக்கும், நம்மளை ஈஸியாக கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள், இகோனா, அப்பனோ, மானிட்டர், லிசோர்ட், இதில் இன்னும் அதோட ஓனரை கண்டுபிடிச்சிடும். எப்போ ஆச்சும் லிசோர்ட்டு தண்ணி குடிக்க பார்த்துக்கிறீங்களா? லிசோர்ட்டு அதோட ஸ்கின் மூலமாக தண்ணியை ஒடிஞ்சிக்கும், அதனால அதுக்கு தண்ணி தாகம் இருக்காது. ஓனா மோனா இந்த மாதிரி தலையை தூக்குறது பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அது கோபத்தில் இருக்கான்னு சொல்லுது. ஃபேன்ஸ் பக்கத்தில் போயிடாதீங்க, கடிச்சிடும். பள்ளிங்கில் நிறைய பள்ளிங்க நம்மளை ஒன்றும் பண்ணாது, நம்மளை அவாய்ட் பண்ணும். என்னையாதான் பார்த்தா பயப்படாதீங்க. பள்ளி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா காபி பவுடர் இருக்கு தெரியுமா? அந்த பவுடரை அங்கே போட்டு வைங்க, பலி வரவே வராது. ஏன்னா பள்ளிக்கு காப்பி பவுடர் பிடிக்காது. பள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கிங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாருங்க. பை பை. பள்ளியா எத்தனை வாட்டி என்ன கடிச்சிது தெரியுமோ? 3 வாட்டி கடிச்சிது.